குவார்டர் ஃபைனல் மேட்ச். மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, மலையடி வாரம் பாய்ஸ் வர்சஸ் ஆண்டனி சிசி. இங்கே ஃபீல்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆண்டனி சிசியை பார்க்குறோம். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்ல மேட்சாக இருக்க போது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஆடுற நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்லாம் சேர்ந்த செட்டிங் டீம். இது ரெண்டுமே டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஆண்டனி சிசி. இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர் மூணு பவுலரு. சைக்கிள் செகண்ட் முதல் ஓவர் ரூபன் வந்திருக்காங்க குவார்டர் மேட்ச்சரும். முதல் பந்து தட்டி விட்டாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாப் இந்த இடத்துல சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி. முதல் பாலே பவுண்டரி, ஃபுல் ஹாப்பியாங்க மலையடி வாரம் பாய்ஸ். செகண்ட் ஒன் நல்ல பிளே, டிரைவுக்கு போனார் கம்ப்ளீட்டாக மிடில் பண்ண முன்னாடி ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க ரமேஷ். தேர்ட் ஒன் ரமேஷ் அவர் பிடிக்கணும். முதல் பந்து ஸ்வீப்புக்கு போனாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டாருங்க விக்கெட் கீப்பர். இன்ஃபேண்ட் சிங்கிள் இங்கே முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 8. விக்கெட் விடாம ஆடி இருக்காங்க இங்க மலையடி வாரம் பாய்ஸ். செகண்ட் ஓவர் அருண் ரமேஷ் முதல் பந்து ஸ்லிப்புக்கு போனாங்க, ஒன் பவுன்ஸ்ல அங்க ஃபீல்டர் கைக்கு பேருக்கு ரகுவன் எங்க ஃபீல்டர். அதுவும் மிக்ஸ் அப், அது ரெண்டு தெளிவா ஊட்டா முதல் பிரேக் த்ரூ கிடைக்குது இங்க. செகண்ட் ஒன் சுவிச்சிட்டு காண முயற்சி பட்டது எதிர்பார்த்த இடத்துக்கு படல. ஐயோ ஐயோ, நாலு விடாம தடுத்துருவாங்க கண்டிப்பா. குத்துனதுக்கு அப்புறம் திரும்பிடுச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற ஆயிடுச்சாங்க. அதுல ஒரு ரெண்டு அருண் டு ரமேஷ். அடுத்த பந்து ஆஃப் சைடில் வந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காரு. பேட்ஸிங் பெருசாக இருந்துச்சு. அடுத்த பந்து சுவிட்ச் எட்டுக்கான முயற்சி கீப்பர் கிட்ட வந்திருக்கு பந்து. டூ க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ், டூ க்ளோஸ் டு பேட்டுன்னு சொல்லுவேன். அருண் டு ரமேஷ் ஆஃப் சைடில், அங்கேயும் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க தெளிவாக. ஆசிஃப் பாய் எங்கள் ஃபீல்டர் எடுத்தோடனே விட்டாங்க சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே பிரவீன் ரவீன் அவர் பிடிக்கிற முதல் பந்து. அவரும் சுவிட்ச் தான் போனார் நேராக தூக்கி காலில். நல்ல ஓவர் பேக் டு பேக் ஆண்டனி சிசி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவாக இருந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே மலையடி வாரம் பாய்ஸ். லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸில் போகிறதுக்கு லோகோ வந்திருக்காங்க. போட்ட முதல் பால் வைடி, முதல் பால் ரீ ஸ்டெக்ல ரமேஷ். சுவிட்சிட்டுக்கான முயற்சி அங்கே திருப்பி இருக்காருங்க. செகண்ட் ஒன் வச்சா போன பால் ஆட்டுக்கு அப்புறமா இந்த பால் கன்வென்ஷனல் டிரைவுக்கு போனாங்க. அதுவும் நாங்கள் ஃபீல்டர் த்ரூ வேகமாக வருதுங்க, ரன் அவுட் ஆனால் சான்ஸ் அதிகமாக. ஏஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ரன் அவுட் எடுத்திருக்காங்க அங்கே. விக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் செல்வம். தேர்ட் ஒன் நல்லா வித்திருப்போம் பெருசாக திரும்பலைங்க. இந்த வந்து வித்தை காட்டுறாரு, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. நாட் அவுட் ரெண்டு எடுத்துகிறாங்க இங்கே. ஃபோர்த் ஒன் டர்ன் பண்ண பார்க்கல, கொஞ்சம் பேஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஆசிஃப் பாய் டீப்ல இருந்து வந்து ஆதார் ரன்ல அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கு, ரன் அவுட். லாஸ்ட் ரிமைனிங் முதல் இன்னிங்ஸ்ல நல்ல யார்கள் ஸ்டிக்க தட்டி தூக்கிடுச்சுங்க ஸ்ட்ரைட் ரைட் த்ரூ ஹிம். ஒரு சொருவு சொருவிட்டாரு. ஸ்ட்ரைக்லிங் நியூ பேட்ஸ்மேன் சிங். லாஸ்ட் ஒன் முதல் இன்னிங்ஸில் நல்ல பந்து சமட்டானுங்க, வேற லெவல் டவுன். இங்கே வைக்காம ஓட்டாங்க, ரன் அவுட் ரன் அவுட்டோட முடிக்கிறாங்க. வாட் ஆ போரிங்னு சொல்லுவேன். இந்த மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் இன்னைக்கு லெக்கட்டர் லோகு. லாஸ்ட் ஓவர் தெளிவாக போட்டாருங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் மலையடி வாரம் பாய்ஸ் 17 ஆடிருக்காங்க. ஸோ 18 இப்போ டார்கெட்டு ஆண்டனி சிசிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டைக்கில் இன்ஃபேண்ட் இருக்காங்க. முதல் ஒரு சிங் போடுறாங்க, முதல் பந்து இன்ஃபேண்ட் அவருக்கு போடக்கூடாத ஒன்று. ஒரு ஃபுல் டாஸ் வாரி வெளியே விட்டாருங்க. முதல் மேக்சிமம் செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல ஸ்டிக்க தட்டி தூக்க விட்டாருங்க, சொருவிட்டாரு ஸ்ட்ரைட்டாவே. லோ ஸ்கோர் கேம்னு பார்த்தா முதல் ரெண்டு பள்ளியில் லாட் ஆஃப் ட்ராமா நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு 6 ஒரு போல்டு, 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலுக்கு செஞ்சுருந்தாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரகு. தேர்ட் ஒன் சிங்கு
நல்ல பிளேயிங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடணும். தட்டி விட்டாங்க, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரூபன், அவர் பிடிக்கும் முதல் பந்து ஃபோர்த் ஒன் சிங்கிள். ஐயோ, பேக் டு பேக் ரெண்டு போல்டு, நல்ல லைன் லென்த், ரூம் கொடுக்காம வச்சாரு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் டூ டவுன் பேட்ஸ்மேன் இங்கே ஆசிஃப் ஃபிஃப்த் ஒன் சிங் ஓவரில் ஸ்டம்ப் லைன் நீட்டாக வச்சார், முதல் பந்து பிடிக்கிறாருங்க. ஆஃப் த மார்க் இவரும் சிங்கிளுக்கு வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் அது பயில ஓட பார்க்குறாங்க, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ரன் மாறுது, சிங்கிள் டபுளாக மாறுது, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே. லோ ஸ்கோர் கேமில் இது ரொம்ப குரூஷியலாக இருக்க போது, லெக் அம்பையர் கால் நாட் அவுட்டு உள்ளே வந்ததாக சொல்லிட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, மீதமுள்ள 12 உங்களுக்கு 8 ரன் தேவை. செகண்ட் ஓவர் ரமேஷ் போட வந்திருக்காங்க முதல் பந்து. இந்த மேட்சை ஈஸியாக முடிக்க வேண்டியது ஆசிஃப் கையில் இருக்குன்னு சொல்லுவேன். அவரோட காம்னஸ் இந்த மேட்சை முடிச்சு கொடுக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை, டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா. செகண்ட் பால் வைடு, ஸோ செகண்ட் பால் 3 ஸ்டிக்கில் ரகு இருக்காங்க. ஓ, இன்சைடேஜ் ட்ராப் டவுனில் விக்கெட், அடுத்த விக்கெட் கிடைக்குது. பிரசாந்த் வராங்க, லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்துருக்காங்க, லெக் சைடில் டீப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆஃப் சைடில் ஒரு பாயிண்ட், ஒரு கவர்ஸில் ஷாட்டில் ஒரு ஃபீல்டர், நல்ல பிளேயிங்க, தெளிவான மைண்ட் செட் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லுவேன். சிங்கிள் பிளான் மாற்ற பார்க்குறாங்கன்னா த்ரோ பேட்டராக வந்திருக்குங்க, சிங்கிள் மட்டுமே. அங்கே ரோஹித் சர்மா ஃபேன் ஸ்டீஃபன் ராஜ், ரமேஷ் டு ஆசிஃப், சுவிட்சிட்டுக்கான முயற்சி, விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க, பேட்டில் நிற்கிருந்துருக்கான். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நியூ பேட்ஸ்மேன் லோகு, லாஸ்ட் ரெண்டு பாக்கி இருக்குது. ரமேஷ் அவர்களோட ஓவரில் துரத்துனாருங்க, ஆன் டாப் ஆஃப் த பாலில் போய் பெரிய பவுன்ஸில் பந்தில் தலையிலேயே ஒரு தட்டு தட்டினார் பந்துக்கு சிங்கிள். கடைசி ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில், ஸ்டிக்கில் பிரசாந்த் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க நேராத்துக்கு மேலே டாட்டு. ஓவர் முடிக்கிறாங்க, ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 ஆண்டனி சிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கேங்ஸ்டர் செல்வம் வந்திருக்காங்க, 6-4 தேவை. சைக்கிள் லெக்கட் லோகு, நான் சேக்கிங்க பிரசாந்த், முக்கியமான ஆறில் முதல் பந்து, நல்ல பிளே, கவர்ஸில் சிங்கிள், ஆல்பர்ட் அங்கே ஃபீல்டர். செகண்ட் ஒன் கம்ப்ளீட்லி பீட்டன், டாட் பால் இங்கே சம ப்ரெஷராக போகுது. குவார்டர் ஃபைனல் மேட்ச், ஃபீல்டிங் டீம் மேலே ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்தா அப்படியே பேட்டிங் டீமில் மாற்றி விட்டுருக்காரு இந்த ஒரு டாட் மூலியமா. தேர்ட் ஒன் ஸ்லோவர் ஒன், சரியாக பல்ல குத்தி திரும்பி வந்து நின்று போச்சுங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய கேம்பிள் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஃபீல்டிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் லெக் சைடில் ஒரே ஒரு ஃபீல்டு, லாங் ஆன் ஃபீல்டு மட்டும் தான் லெக் சைடில் இருக்காங்க, மற்ற எந்த ஃபீல்டும் ஆஃப் சைடில் வச்சுருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ், டீப் கவர்ஸ், லாங் ஆஃப் வச்சுருக்காங்க, இன்னும் ரெண்டு தேவை. நல்ல பிளே, புல்லுக்கு போனார், வெரைட்டி போகணும் கண்டிப்பாக. அந்த ரெண்டு இங்கேயே ஓடி எடுப்பாங்கன்னு தோணுது, பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க, பட் தேவைப்பட்ட இங்கே அந்த ரெண்டை இங்கே ஓடியே எடுக்கிறாங்க. அண்டர் ப்ரெஷர் ஒரு பிளே ஒன்று பண்ணிட்டு போயிருக்காரு லெக்கட்ரு லோகு. குவார்டர் ஃபைனல் மேட்ச், மேட்ச் பிட்வீன் மலையாளி வாரம் பாய்ஸ் வர்சஸ் ஆண்டனி சிசி. ஆண்டனி சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.